சென்னை துறைப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பெருங்குடியில் சிலர் ஆட்டோவில் வைத்து கஞ்சா விற்பனை செய்வதாக துணை ஆணையர் விக்ரமன் அவர்களின் பொதுமக்கள் உதவி எண்ணிற்கு தகவல் கிடைக்க அப்பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து கண்காணித்ததில் பெருங்குடி டோல்கேட் அருகே ஆட்டோவில் வைத்து கைமாற்றுவது தெரிய வந்தது. ஆட்டோவை தொடர்ந்து சென்ற போலீசார் பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் மற்றும் கீர்த்திவாசன் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 2 கிலோ எடையுள்ள கஞ்சா மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்திய ஆட்டோவையும் 2 செல்போன்களையும் கஞ்சாவை எடை போட பயன்படுத்திய டிஜிட்டல் தராசையும் கைப்பற்றினர். இவர்களை விசாரணை செய்ததில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்து ஆட்டோவில் வைத்து சிறிய பாக்கெட்டுகளாக பிரித்து விநியோகம் செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். ஆட்டோவையே நடமாடும் கஞ்சா விற்பனை செய்யும் இடமாக பயன்படுத்திய நபர்களை கைது செய்ய தனிப்படையினரை காவல் ஆணையர் வெகுவாக பாராட்டினார்கள். ஸ்ரீ கோல்டன் சிட்டி அண்ட் ஆகாஷ் அவென்யூ, திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, காரணம்பேட்டை பருவாய் சாலை, திருப்பூர் மாவட்டம். செல் 9360653293. லக்ஷ்மி ஆடியோஸ், மக்கள் நம்பிக்கை பெற்ற லக்ஷ்மி ஆடியோஸ், திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அரசு மருத்துவமனை எதிரில் பல்லடம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.